வரும் தேர்தலில் அனைத்து சாதனைகளையும் முறியடித்து பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியில் பாரதிய ஜனதாவின் அனுசுஜித் ஜதி பிரிவின் செயற்குழு கூட்டத்தில் அத்வானி பங்கேற்றார். சமீபத்திய கருத்து கணிப்புகளை சுட்டிக்காட்டி பேசிய அத்வானி, 6 மாநில சட்டசபை தேர்தல் மற்றும் 2014 ஆண்டு லோக்சபா தேர்தலில் கணிப்புகளை முறியடித்து புதிய சாதனையோடு மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருவது உறுதி என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஜோ சங்கல்ப் ஔர் ஆத்மவிஸ்வாஸ் ஆப்கே சம்மேலன் மே திகாய் தேதா ஹை உஸ்கோ தேக் கர்கே மே கஹ சக்தா ஹூன் கி சப் திருஷ்டி சே ரிகார்ட் தோட்னே வாலே பரிணாம் ஆ சக்தே. தேசிய முற்போக்கு கூட்டணி அரசின் போது வாஜ்பாய் தலைமையில் இந்த நாட்டில் நல்லாட்சி நடந்தது என்றும், அதுபோன்ற நல்லாட்சியை பாரதிய ஜனதா தொடர்ந்து அளிக்கும் என்றும் கூறிய அத்வானி, வெறும் வாக்குறுதிகளை மீறி நாட்டின் வளர்ச்சிக்காக உழைப்பதே பாரதிய ஜனதாவின் பலம் என்றும் கூறினார். ஆஜ் ஹம் சுனாவ் ஜப் லட்னே ஜா ரஹே ஹேன் பான் சே விதான் சபாவோ கா ஔர் லோக்சபா கா தோ மே ஆப்கோ கஹதா ஹூன் கி ஜித்னி மாத்ரா மே ஹம்கோ பதா லகேகா कि उन 6 साल के वाजपेयी जी के शासन में क्या क्या कुछ हम कर पाए, कितनी अच्छी अच्छा शासन हम देश को दे पाए, और फिर आज जितनी सारी हमारी सरकारें हैं विभिन्न प्रदेशों में, अनेक प्रदेशों में हमारी सरकारें हैं, और कहीं पर अगर ना भी है तो भी रही हैं और आने की संभावना है, तो वहां पर कैसा काम किया है, कितना ईमानदार शासन दिया है, कितनी जनता की चिंता की है, कितना कल्याणकारी शासन हमने दिया है. சங் பரிவார் அமைப்புகள் ஜாதிய வேறுபாடுகளை களைவதில் தீவிரம் காட்டி வருவதாகவும், இதனால் தாழ்த்தப்பட்டோர் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு அளிப்பர் என்றும் அத்வானி நம்பிக்கை தெரிவித்தார்.